இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற பாக்கியலட்சுமி சீரியலை பற்றி தாங்க இந்த வீடியோவை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் வார வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் அதுவும் இடம் பிடிச்சிருது. வார வாரம் தவறாமல் முதல் இடத்துலையோ இல்லை அந்த டாப் ஃபைவ் இடத்துலையோ கண்டிப்பாக இந்த பாக்கியலட்சுமி சீரியல் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த அளவுக்கு சீரியல் இப்போது நல்லாவே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். ரசிகர்கள் நிறைய பேர் குடும்ப பெண்கள் இந்த சீரியலை ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சீரியலுடைய கதைக்களம் அப்படின்னு சொல்ல முடியும். அவ்வளவு சூப்பராக இந்த கதைக்களம் அமைச்சிருக்கிறாங்க. பாக்கியலட்சுமி, அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவர் கோபிநாத், அவங்களுடைய மகன் எழில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதுக்கப்புறம் அதில் அவார்டு ஜெயித்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு எப்படியாவது ஒரு செட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவர் கனவாக இருந்திருக்கிறாரு. தன் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை நினைவேற்றி தரணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக கனவு கண்டுட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அம்மா அந்த ஆசையை கேட்டது மாதிரியே, அதாவது பாக்கியலட்சுமி கேட்டது மாதிரியே, தன் பையன் எழில் தனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது பாக்கியலட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாங்க, ஷார்ட் ஃபிலிமில் அவார்டு கிடைச்சதுக்கு அப்புறம், அதாவது ஷார்ட் ஃபிலிமில் எடுத்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கு அப்புறம் எழில் தன் அம்மாவுக்கு தான் வேலைகளை செய்கிற மாதிரி ஒரு செட்டு ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது. ஆனால் எழில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது, இந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது எல்லாம் அவருடைய அப்பா கோபி அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் எழில் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் ஏதாவது குறக்க சொல்லியும் அதில் ஏதாவது கண்டிச்சும் எழிலை எப்படியாவது இதில் திருத்தி நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு கோபி நினச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆனால் எழில் ஷார்ட் ஃபிலிமில் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் மறைமுகமாக கூட அவருக்கு, அதாவது எழிலுக்கு பல நன்றிகள் தெரிவிச்சிருந்தாங்க, குட் லக் அப்படின்னு. ஆனால் பாக்கியலட்சுமி கணவர் கோபி பார்த்துட்டிங்கன்னா அவரும் பல வாழ்க்கையில் நடந்த சில ரகசியங்களை அவர் மறைச்சிட்டு தான் இருக்கிறாரு. குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது அவர் ஏகப்பட்ட ரகசியங்களை அவர் உருவாக்கி அதை மறைச்சிட்டும் இருக்கிறாரு. இந்த விஷயங்கள் எப்படி பாக்கியலட்சுமிக்கும் எழிலுக்கும் தெரிய வந்தது அப்படின்னா கோபியோடைய நிலைமை என்னாகும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்பவும் மோசமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாங்க. கோபி தான் காலேஜில் படித்த பொண்ணை விரும்பினது, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சில சேட்டைகள் எல்லாம் இவங்களுடைய குடும்பத்துக்கோ பாக்கியலட்சுமி இல்லை மற்ற யாராவதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரிஞ்சது அப்படின்னா இவருடைய கரியர் அதுக்கப்புறம் குடும்ப உறவுகளுடைய நினைவுகள் எல்லாம் என்னாகுது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்பவும் மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ டெய்லியும் பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால் யூகிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த சீரியல் நல்லாவே சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த சீரியல் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அந்த சீரியலில் வர எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்று முன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.